ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து சிறுநீரகம் வந்து எத்தனை தடவை கழிக்கலாம், அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதா, அதிகமாக போகிறதுனால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுதா அப்படின்றத அந்த மெயின் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 5 to 10 வரைக்கும் சிறுநீரகம் வந்து 24 நேரத்தில் ஒரு நாளைக்கு அவங்க வந்து சிறுநீரகம் கழிக்கலாம். ஸோ வந்து அதுக்கு குறைவாக தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அப்படி வந்து நம்ம சிறுநீரகத்தை அடக்கக்கூடாது. நம்ம சிறுநீரக பை வந்து எவ்வளோ சிறுநீரகத்தை சேகரித்து வைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு தான் வந்து சிறுநீரகத்தை சேகரிக்குங்க. ஸோ வந்து ரொம்பவே நீங்கள் வந்து யூரின் போகிறத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பை தொங்கி நமக்கு வந்து தும்மும் போது சிறுநீரகம் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறது, இந்த மாதிரி அலர்ஜி, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை போய் பார்க்கணும். இது வந்து நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களே இந்த மாதிரி விஷயங்கள் வருதுங்க. ஸோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது ஒரு 3 இல்லை 2 ஒன் டைம், 2 3 டைம் இந்த மாதிரி சிறுநீரகம் கழிப்பீங்க. சுகர் பேஷண்டாக இருந்தால் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒராடி எழுந்திரிச்சு போய் நீங்கள் கண்டிப்பாக சிறுநீரகம் கழிப்பீங்க. இல்லை நார்மலாக இருக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்குனீங்கன்னா காலைல வரைக்கும் நான் போவே மாட்டேன் அப்படின்றவங்க அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களோட ஹேபிட்ஸை மாற்றிக்கோங்க. சிறுநீரகம் வந்து நம்ம நைட்டு வந்து 10 நம்ம தூங்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை ஒரு 3 நம்ம கண்டிப்பாக நம்ம சிறுநீரகம் கழிக்கணுங்க. நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நம்ம உடம்புல நைட்டு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களும், நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் வந்து சிறுநீரகத்திலேருந்து தான் நம்ம சிறுநீரகம் வழியாக தான் வெளியேறுங்க. ஸோ இதை நம்ம சேகரித்து வைக்கிறதுனால அந்த சிறுநீரக பையும் பாதிக்கப்படுது அப்படின்றது நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறைய பேத்துக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிறுநீரகத்தை அடக்காதீங்க. ஸோ சின்ன வயசு நான் வேலை பார்க்குறேன், நான் 5 வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்க்குறேன், இல்லை வந்து ஜவுளி கடையில் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து ஓயாமல் போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 35-40 இருக்கவங்க வந்து ரொம்பவே சிறுநீரகம் கழிக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. சிறுநீரகம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து சிறுநீரகற்ற வெளியேற்றிடணும். இதனால் வந்து தொற்று ஏற்படும், கல்லடைப்பு வரும், ஸோ வயிற்றில் ப்ராப்ளம் வரும், கல்லீரல் பாதிப்பு வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, இளநி குடிங்க. இதன் செய்வதற்கு சிறுநீரக பையை சுத்திகரிக்கவும், சீரக தண்ணி குடிக்கிறதுனாலே சிறுநீரக பை சுத்திகரிக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிறுநீரக பையையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் நமக்கு ரொம்பவே முக்கியமானதுங்க. ஸோ இதையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுட்டா எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து லைஃபை நல்லா ரன் பண்ணலாங்க. ஸோ எங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் மோஜ், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஷேர் சாட் எல்லாத்துலேயும் இருக்கோம், அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப் இருந்தால் கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.